இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பார்த்துருந்தது அப்படின்னா, இன்னும் ரெண்டு செகண்ட்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஸோ டைரக்டா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்ட் டைம்ல நீங்க சோசியல் மீடியாவை சும்மாவே ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுல உங்க முன்னாடி வந்து நிக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செலிபிரிட்டிஸோட மேரேஜ். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இர்பானோட மேரேஜ் நடந்துருந்துச்சு. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, துருளிலும் இர்பான் துரும்பிலும் இர்பான் அப்படிங்கிறது மாதிரி அவரை பத்தின விஷயத்தை வந்து எல்லாருமே போட்டு வந்து வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடி யூடியூபர்ல ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் விட்டுட்டு போனது மாதிரி எல்லா யூடியூபர்ஸும் இர்பானோட மேரேஜுக்கு போனதுனால, இன்னைக்கு நம்ம எதர்ச்சையா கோபிநாத் கார்டன் ரிசப்ஷனுக்கு நம்ம ஃப்ரெண்ட் ஏஆர் ஸ்டப்ஸ் கூட போன நம்ம யூடியூபர் இர்ஃபான் ப்ரோவோட ஹல்தி ஃபங்க்ஷன்ல நடந்த ஃபன்னி மொமெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, இர்ஃபான் வியூஸோட ரிசப்ஷனோட இருக்குது. துரிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான் மாதிரி இர்ஃபான் மேரேஜ் நாங்கள் வந்திருக்கோம், இர்ஃபான் பிரியாணி போறாரு, இர்ஃபான் வந்து ட்ரெஸ் போட்டிருக்காரு, இர்ஃபான் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோடி யூடியூபரும் இர்ஃபானோட மேரேஜை பேசி அவங்கள பத்தின வீடியோஸ் போட்டதுனால எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க முன்னாடி வந்து அந்த விஷயங்கள் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு மேரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கணக்கானும் காலங்கள் சீரியலில் நடிச்ச தீபிகா ராஜா வெற்றி பிரபு இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வீடியோஸ் வந்து ரொம்பவே வைரல் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே வந்து தீபிகா வந்து யார லவ் பண்றாங்க, தீபிகா வந்து யார வந்து என்கேஜ்மென்ட் பண்ணிருக்காங்க, தீபிகாவோட மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து அப்படியே ஊதி 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 பெருசாக்கி அவங்கள வந்து வைரல் ஆக்கி, அதுக்கப்புறம் வந்து அவங்கள பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. கடைசியாக அவங்களுடைய மேரேஜுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு வந்து அதையும் வைரல் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் எதுக்குடா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, இவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிரும். ஆனால் சாதாரண ஒரு மனுஷனுடைய மேரேஜை எப்படி ட்ரெண்ட் ஆக்குறது, அவன் என்ன பண்ணா அவனுடைய மேரேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சு இப்போ வந்து புதுசாக ஒரு கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியும் அது எப்படி தெரியுங்களா, மேரேஜை வைரல் பண்றதுக்கு புது கான்செப்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுதான் மேரேஜ் முடிந்தவுடன் நேரடியாக தேர்வு அறைக்கு சென்று தேர்வு எழுதிய மணப்பெண், கூடவே கூட்டி சென்ற மணமகன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சு அதான் இப்ப வந்து ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்வெழுத வைப்பதற்காக மணமகன் காரில் அழைத்து வந்து தேர்வெழுத வைத்தார். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் பண்ணணும், நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடும். நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வளைச்சி வளைச்சி போட்டோ எடுத்து காலையில போட்டோ நைட்டு போட்டோ அக்கப்பா தம்பி மாமா கூட ஒரு போட்டோ மச்சா கூட ஒரு போட்டோ இங்கே வா என் கூட ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டோ எடுக்கிறேன்னே தெரியாம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூட போட்டோ எடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, போட்டோ எடுக்கிறாங்களோ இல்லையோ சாப்பிடுறாங்களோ இல்லையோ இல்லை தாலி கட்டுறாங்களே கிளம்பு வா டைம் ஆச்சு வா எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கொண்டு போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து எக்ஸாம் ஹாலில் உட்கார வச்சாங்க. எக்ஸாம் ஹாலில் உட்கார வச்சது கூட மன்னிச்சிடலாம், சரி ஓகே எக்ஸாம் வர போகுது அப்படின்னு தெரியும், இங்கே வந்து அவங்க ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம், அதுவும் பண்றது கிடையாது, அப்படியே மணவரையில இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு டைரக்டா எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருந்தா அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து வைரல் ஆயிருது. எது எப்படியோ நீ என்னமோ பண்ணிட்டு போங்கடா, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு கடைசியா வந்து கல்யாணத்தையும் கொண்டு வந்துட்டாயே அப்படின்ற மாதிரிதான் இப்ப வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது பத்திரிகை அனுப்பிச்சு கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துரும் மச்சி அப்படின்னு சொல்லி உங்களை காண்டி ஏத்துறாங்களா, நீங்க அப்படி அவங்கள காண்டி ஏத்துறது மாதிரி என்ன மச்சான் பொண்ணுக்கு எப்பக மேரேஜ் முடிஞ்ச கையோட எக்ஸாமா எக்ஸாம் டேட்ல ஏதோ கல்யாணம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றது மாதிரி நம்மளை காண்டி ஏத்துறவங்கள நீங்களும் காண்டி ஏத்தி கடுப்பேத்தி விடுங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், மேரேஜ் முடிஞ்ச கையோட எக்ஸாம் எழுத போங்க தப்பு இல்ல, ஆனா போறதுக்கு முன்னாடி அந்த நகை எல்லாத்தையும் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டாது போங்க, ஏன்னா விக்கிற விலைவாசிக்கு ஜஸ்ட் 2 கிராம் எங்கேயாவது எழுந்து காணாம போச்சு அப்படின்னா கூட கஷ்டம் உங்க குடும்பத்துக்கு தான். கையில செயின் வச்சிருந்தேன்,
ஏன்னா நீங்க எழுதுற எக்ஸாம்ல பாஸ் ஆவீங்களோ ஃபெயில் ஆவீங்களோ அப்படிங்கறது உங்களுக்கே தெரியாது. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க உங்கள யாராவது ஒரே நாள்ல ஒபாமா ஆகுறது எப்படி அப்படின்னு சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்காக கல்யாணம் வேடவே வேணாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாரையுமே மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.